வணக்கம். மீடியா செய்திகளுக்காக விஷ்ணு. கருணாநிதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாகரல் ஊராட்சியில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஏற்பாட்டில் 650 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி காய்கறிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்திவேலு தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் KVG உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி வைத்து கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆதிதிராவிடர் குழு அமைப்பாளர் முரளி, மாவட்ட பிரதிநிதி பாஸ்கர், ஒன்றிய செயலாளர் முனுசாமி, ஒன்றிய துணை செயலாளர் முனிவேல், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோடுவெள்ளி குமார், ஒன்றிய மகளிரணி உமா சீனு, ஊராட்சி செயலாளர்கள் சீனிவாசன், கோடுவெளி அன்பு, பாஸ்கர் ரவீந்திர அன்பு, சுப்பிரமணி, கேஜா ஆனந்தன், சரத்குமார், ரஞ்சித், ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் கன்னிகை பேர் வெங்கல், தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.